உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஜேபி தமிழ் டாக்ஸ் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொளி. உலகின் ஆரோக்கியமான மனிதர்கள் எங்கு வாழ்கின்றார்கள்? உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலை அமெரிக்காவுடைய டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. 2021 உலகில் இன்று மகிழ்ச்சியாக இருக்கும் நாடுகளில் முதலாவது இடத்தில் பின்லாந்து, இரண்டாவது இடத்தில் ஐஸ்லாந்து, மூன்றாவது இடத்தில் டென்மார்க். எப்படி மகிழ்ச்சியான நாடுகள் கணக்கிடப்படுகிறது என்று பார்த்தால், அந்த நாட்டில் மக்களினுடைய வீடு, வேலைவாய்ப்பு வசதிகள், அவர்களுடைய வருமானம், பசுமையான சுற்றுச்சூழல் என்பவற்றை வைத்து உலகினுடைய மகிழ்ச்சியான நாடுகள் கணக்கிடப்படுகின்றது. அதில் குறிப்பாக அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் கணக்கெடுக்கப்படுகிறது. இதே போல உலகின் ஆரோக்கியமான நாடுகளின் பட்டியலையும் அந்த பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. இதில் முதலாவது இடத்தில் ஸ்பெயின் நாடு, இரண்டாவது இடத்தில் இத்தாலி, மூன்றாவது இடத்தில் பின்லாந்து. இது எப்படி கணக்கிடப்படுகின்றது என்று பார்த்தால், மருத்துவத்திற்கு ஆகின்ற செலவு, அவர்களுக்கு ஒரு நாளில் கிடைக்கின்ற சூரிய ஒளியின் அளவு வீதம், அவர்களுடைய வேலை வாய்ப்பு வசதிகள், அவர்களுடைய வருமானம், அவர்களுக்கு கிடைக்கின்ற கல்வி ஆகியவற்றை வைத்து உலகின் ஆரோக்கியமான நாடுகள் கணக்கிடப்படுகின்றது. ஆனால் உலகில் ஆரோக்கியமான மனிதர்களை எப்படி கணக்கிடுவது, அவர்கள் எங்கு வாழ்கின்றார்கள் என்ற கேள்விகள் நிலவுகிறது. உலகின் ஆரோக்கியமான மனிதர்களை எதை வைத்து கணக்கிடலாம்? உயர்ந்த மருத்துவமா, வசதியான வீடுகளா, சுத்தமான குடிநீரா, பசுமையான சுற்றுச்சூழலா, இதனை வைத்து ஆரோக்கியமான மனிதர்களை கணக்கிட முடியுமா என்று கேட்டால் இல்லை. உலகின் ஆரோக்கியமான மனிதர்கள் உடல் பாகங்களை வைத்து கணிப்பிடப்படுகிறார்கள். அதெப்படி உடல் பாகங்களை வைத்து கணிப்பிடுவது என்று பார்த்தால், அதிக மூளையுடையவர்கள் உலகின் ஆரோக்கியமானவர்களா என்றால் இல்லை. அதிக சுறுசுறுப்பானவர்கள் உலகின் ஆரோக்கியமானவர்களா என்றால் இல்லை. அதிகமாக குளிப்பவர்கள் உலகில் ஆரோக்கியமானவர்களா என்று கேட்டால் இல்லை. சரியான விடை தேடலோடு விஞ்ஞானிகள் வருகின்றார்கள். உலகின் ஆரோக்கியமான மனிதர்கள், ஆரோக்கியமான இதய தமனியை உடையவர்கள்தான் உலகின் ஆரோக்கியமான மனிதர்களா. இது தொடர்பாக உலகில் பல்வேறுபட்ட காலங்களில் வாழ்ந்த மனிதர்களை ஆராய்ச்சி செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக 4000 முன்பு வாழ்ந்த எகிப்திய மம்மிகளை ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கூட ஒரு விதமாக இதய தமனிகளில் பிளேக் போன்ற நோய்கள் இருப்பதற்கான காரணங்கள் உள்ளதாக கண்டுபிடிக்கிறார்கள். இது தொடர்பாக உலகின் பல்வேறுபட்ட நாடுகளிலும் வாழ்ந்த மனிதர்களை ஆராய்ச்சி செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக மேற்குலக நாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சி நமக்கு ஒரு வியப்பை தருகிறது. அந்த நாடுகளில் வாழ்கின்ற 50% மக்களுக்கு மிதமான இதயம் சார்ந்த நோய்கள் இருப்பதாக கருத்து கணிப்புகள் வெளிவருகின்றது. ஆனால் தென் அமெரிக்க கண்டத்தின் ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தை சார்ந்த மக்கள் இதற்கு விதிவிலக்காக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இதயம் சாய்ந்த நோய்கள் எதுவுமே வருவதில்லை. அவர்களிடம் மின்சாரம் இல்லை, மருத்துவ வசதிகள் இல்லை, தற்காலத்தில் இருக்கின்ற எந்த நவீன பொறிமுறைகளும் இல்லை. ஆனால் உலகின் ஆரோக்கியமான மனிதர்கள் என்று சொல்லி உலக நாடுகள் வரையறுக்கின்றது இவர்களைத்தான். யார் இவர்கள் பார்க்கலாம். தென் அமெரிக்க கண்டத்தின் அமைந்துள்ளது பொலிவியா. கடல் மட்டத்திலிருந்து ஏறக்குறைய 12,000 உயரத்தில் உலகின் மிக உயர்ந்த தலைநகரான லாபாசிஸ் உள்ளது. இதன் வடக்கு பகுதியில் பொலிவியாவின் தாழ் நிலத்தில் அமேசான் மலைக்காடுகளுக்கு நடுவே அந்தீசு மலையிலிருந்து ஊற்றெடுத்து பாய்கின்றது மெனிக்கியூ ஆறு. இந்த மெனிக்கியூ ஆற்றின் குறுக்கே மற்றும் அதன் விளிம்பிலுள்ள ஒரு சிறிய நகரமான ருனஃபாக் நகருக்கு அருகில் விரிந்து கிடக்கும் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் தென் அமெரிக்க பழங்குடியின மக்களான சிமானை இன மக்கள்தான் உலகில் மிக மிக வலிமையான, நோயற்ற, ஆரோக்கியமான இதயத்தை கொண்ட மக்கள். இந்த மக்களின் வாழ்க்கை முறைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய மனித நாகரிகத்தை ஒத்ததாக உள்ளன எனவும், இவர்கள் மிகவும் அற்புதமானவர்கள் எனவும், இவர்கள் நாம் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார்கள் எனவும் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். விஞ்ஞானிகள் பொலிவியாவின் சிமானை இன மக்களின் பழக்க வழக்கங்களை ஆராய்ந்து கண்டறிகின்றார்கள். கடின உழைப்பாளிகளான சிமானை மக்களில் பெண்கள் நாளொன்றுக்கு ஏறக்குறைய 16,000 நடக்கிறார்கள். ஆண்களோ 17,000 வீதம் நடக்கிறார்கள். அவர்களில் 60 மேற்பட்டவர்கள் கூட ஒவ்வொரு நாளும் 15,000 மேல் நடக்கிறார்கள். 40களில் இதயம் நலமாய் இருக்க வேண்டும் என்றால், சர்க்கரை நோய் வராமல் இருக்க வேண்டும் என்றால்,
அவ்வாறு வந்தாலும் தலை விரித்து தாண்டவம் ஆடாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் குறைந்தபட்சம் 10,000 அடி நடையாவது நடந்தே ஆக வேண்டும் என்கின்றன மருத்துவ ஆய்வுகள். 20 முதல் 30 குடும்பங்கள் கொண்ட சிறிய சமூக குழுக்களாக வாழும் இவர்களின் வாழ்க்கை சமுதாய சார்புடையதாகவும் நேர்மறையான கண்ணோட்டத்தை கொண்டதாகவும் இருக்கின்றது. இம்மக்களின் முக்கியமான வாழ்வாதாரமாக விவசாயம் உள்ளது. வேட்டையாடுதல், மீன்பிடித்தல் ஆகியவை அனைத்து சமூகங்களுக்கும் உணவு ஆதாரமாக விளங்குகின்றது. உணவு பழக்க வழக்கங்கள் தான் இவர்களை ஆரோக்கியமான இதயம் கொண்டவர்களாக மாற்றுவதற்கு காரணமாகும். காய்கறிகள், மீன் மற்றும் ஒல்லியான இறைச்சியை உள்ளடக்கிய அதிக நார்ச்சத்துள்ள உணவுகளை இவர்கள் அதிகமாக உட்கொள்கின்றார்கள். இவர்கள் ஒரு வகை பெலியோ உணவினை உட்கொள்கின்றார்கள். வேட்டையாடுகையில் கிடைக்கும் விலங்கு இறைச்சியிலிருந்து 65% கலோரிகள் கிடைக்கும். ஆனாலும் அதனை விட கார்போஹைட்ரேட்டுகள் அதிகமாக கிடைக்கும். வாழைப்பழம், மரவள்ளி கிழங்கு, அரிசி மற்றும் சோளம் போன்ற உணவுகளை விரும்பி உண்கிறார்கள். அவர்களின் உணவில் கிட்டத்தட்ட 70% கார்போஹைட்ரேட்டுகள் மட்டுமே அடங்கியுள்ளன. இந்த வகை உணவு அமேசானில் தாராளமாக கிடைக்கிறது. விவசாய உணவு மிகவும் உறுதியானது என்றும் நம்புகிறார்கள். குறிப்பாக மோசமான வேட்டை காலங்களில் உடலுக்கு உறுதியளிக்கக்கூடிய சத்துக்களை கார்போஹைட்ரேட்டுகளால் மட்டுமே கொடுக்க முடியும் என்று நம்புகிறார்கள். இக்காடுகளில் உணவு பதப்படுத்தப்படவோ அல்லது சுத்திகரிக்கப்படவோ இல்லை. கூடுதல் சர்க்கரை அல்லது உப்புகள் இல்லாமல் அனைத்தும் இயற்கையான கார்போஹைட்ரேட்டுகள் உணவுகளை உட்கொண்டு ஆரோக்கியமான இதயம் உள்ளவர்களாக சிமானே இன மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த சிமானே இன பெண்கள் உலகில் 9 குழந்தைகளை பெற்றுக் கொள்கின்றார்கள். ஆனால் இவர்கள் இறக்கும் தருவாயில் இவர்களுக்கு இதயம் சார்ந்த எந்த நோய்களும் இருப்பதில்லை. ஒரு ஆய்வில் சிமானே இன பெண்களில் 70% ஒட்டுண்ணிகளால் பாதிக்கப்படுகிறார்கள். ரவுண்ட் வார்ம்ஸ், அஸ்காரிஸ், லம்ப்ரிகாய்டுகளால் பாதிக்கப்படுகிறதாக ஒரு கருத்து கணிப்பு சொல்கிறது. இந்த ஒட்டுண்ணிகள் அவர்களின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நசுக்குவதோடு அவர்களினுடைய கருவுறுதல் வீதத்தை அதிகரிக்கின்றது. இதனால் உலகின் சாதாரண பெண்களோடு ஒப்பிடும்போது அதிகமாக 2 குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி இவர்களுக்கு ஏற்படுகிறது. எனவே உலகின் ஆரோக்கியமானவர்களால் மட்டும்தான் அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது இதன் மூலம் நிதர்சனம். இரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்பு படிதல் இல்லை. அதோடு அவர்களின் இதய இரத்த நாளங்கள் மிகவும் வலிமையாக உள்ளனவாம். எல்டிஎல் கொழுப்பு, இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த சர்க்கரையை மிக குறைவாக வைத்திருத்தல், புகைப்பிடித்தல் மற்றும் உடல் ரீதியான சுறுசுறுப்பாக இருப்பது போன்றன சிமானே இன மக்களின் வாழ்க்கை முறையில் கரோனி, பெருந்தமணி தடிப்பு, தோல் அலர்ச்சியை தவிர்க்கக்கூடியதாக இருக்கிறது என்று டாக்டர் கிரிகோரி எஸ் தாமஸ் என்பவர் ஆராய்ந்து விளக்குகின்றார். அமெரிக்கர்களில் 45 வயது அல்லது அதற்கு மேற்பட்டோரில் கிட்டத்தட்ட 85% பேர் பெருந்தமணி தடிப்பு உள்ளவர்கள் என்று மருத்துவ ஆய்வுகள் சொல்கின்றன. ஆனால் சிமானே இன மக்கள் இதற்கு நேர்மறையானவர்கள். இவர்களுக்கு இத்தகைய பிரச்சனைகள் இல்லை. எண்களில் இவர்களின் வயதுகள் அதிகரித்தாலும் என்றுமே இளமையானவர்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள். இதயத்தில் பெருந்தமணி தடிப்பு என்பது தமணிகளின் தகடு ஆகும். இது இதய நோயின் அறிகுறிகளாகவும் காணப்படுகிறது. இது இரத்த ஓட்டத்தை தடை செய்யும் போது பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு அபாயம் ஏற்படுகின்றது. ஆனால் இந்த மக்களின் பெருந்தமணி தடிப்பு இல்லை. 75 வயதுக்கு மேற்பட்ட சிமானே மக்களில் கிட்டத்தட்ட 2/3 மக்களுக்கு தமணிகளில் தகடுகள் இல்லை. சிமானே இன மக்கள் அனைவருக்கும் கொக்கிப்புழு, வட்டப்புழு அல்லது ஜியார்டியா போன்ற ஒட்டுண்ணி தொற்று உள்ளது. ஒரு வகையில் இவர்கள் இந்த ஒட்டுண்ணிகளுடன் வாழ்வில் பெரும்பகுதி இணைந்து வாழ்கிறார்கள். இவர்களின் உடலில் உள்ள ஒட்டுண்ணிகள் அவற்றின் நோய் எதிர்ப்பு அமைப்புகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் அவர்களின் இதயங்களை பாதுகாப்பதற்கும் உதவுகின்றன. ஆயுட்காலம் என்பது உலகில் மற்றவர்களோடு ஒப்பிடும்போது சிமானே இன மக்களுக்கு குறைவுதான். அமேசான் மலைக்காடுகளில் விலங்கு மற்றும் பாம்பு தாக்குதல்கள் அதிகம். நோய் தொற்றுகள் மற்றும் பிரசவம் போன்றவற்றாலும் அதிகமான சிமானே இன மக்கள் இறந்து போகின்றார்கள். குறுகிய வயதில் இறந்து போனாலும் அவர்கள் இறக்கும் வரை இதய நோய்கள் இல்லை என்பதுதான் உலக ஆச்சரியம். சிமானே இன மக்கள் வேட்டையாடுகின்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதால் வில் அம்புகளுடன் காடுகளில் திரிகிறார்கள். அதிக நேரம் காடுகளில் நடந்து திரிவதால் இந்த நடை அவர்களுக்கு நடைபயிற்சியாகிறது.
அதே போல விலங்குகளை அவதானிப்பதால் அவர்களுக்கு இது மூளை பயிற்சியாகவும் மாறுகிறது. மிகவும் பாரம்பரியமான விவசாயத்தை இந்த அமேசான் காடுகளில் இந்த சிமானை இன மக்கள் மேற்கொள்வதால் இவர்கள் பெரும்பாலும் அந்த பாரம்பரிய விவசாயத்திற்கான தீவனங்களை பெண்களும் குழந்தைகளும் தயாரிக்கிறார்கள். இவர்களின் வாழ்க்கை முறை முற்றிலும் ஒளியை அடிப்படையாக கொண்டு ஒரு கணக்கிடக்கூடிய ஒரு அட்டவணையாகவே காணப்படுகிறது. காலையிலிருந்து மாலை வரை வேட்டைக்கு செல்கிறார்கள். மாலை வேட்டை முடிந்து வந்ததும் சூரிய ஒளி மங்கியவுடன் வீட்டுக்குள் சென்று ஓய்வெடுக்கிறார்கள். இரவு உணவு முடிந்து அரை மணி நேரத்தில் குரட்டை ஒலி கேட்கிறது. இவ்வாறாக முழுமையாக 9 மணி நேரம் தூக்கத்தில் செலவிடுகிறார்கள். மறுநாள் காலை எழுகிறார்கள், மறுபடியும் வேலையை தொடங்குகிறார்கள். உண்மையில் சிமானே இன மக்களினுடைய வாழ்க்கை முறையை நாம் நகலெடுப்பது என்பது சாத்தியம் அல்ல. என்றாலும் கூட அவர்களினுடைய உணவு பழக்க வழக்கங்களையும் ஆரோக்கியமான நடைமுறைகளையும் நாம் பின்பற்றினால் வாழ்க்கையில் நாமும் ஆரோக்கியமான மனிதர்களாக வாழ முடியும் என்பதுதான் நிதர்சனம். மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.